ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் மிளகு வறுவல் எப்படி நான் செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட் டைமாக என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் மிளகு ஃப்ரை எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டில் கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் பாருங்கள் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காவை வந்து நம்ம கொஞ்சம் வேக போடணும், அதுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஸ்டவ்வை வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், வாழைக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வாழைக்காவை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்குவேன். பாருங்க, இதை வெட்டிட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு தண்ணிக்குள்ளே வாழைக்காவை கட் பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம். இந்த பாருங்க, இப்போ பாருங்க ஸ்டவ்வில் நல்லா தண்ணி காஞ்சிட ஆரம்பிச்சுட்டு சூடாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த வாழைக்காவை தூக்கி அதுக்குள்ளே போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்றாதீங்க. கொஞ்சம் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த அது வந்து ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும், அதாவது ஃபுல்லாக போட்டால் சில நேரம் அப்படி உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வேகிற அளவுக்கு வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் அந்த வாழைக்காய் நமக்கு இந்த பாருங்கள் உள்ளே விட்ட உடனே நல்லா வேந்துட்டு பாருங்கள், இப்படி லைட்டாக கட்டியை விட்டாலே உள்ளே வேகமாக போகுது. இந்த இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை இன்னொரு இதில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தண்ணி இல்லாமல் இதை எடுத்துக்கோங்க இன்னொரு இதில். அடுத்ததாக கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ சன்ஃப்ளவர்னால் இது ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போடலாம். அது கூடவே கொஞ்சமாக அந்த உளுந்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை வச்சு போடுங்க. வெங்காயம் நல்லா மூடி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு வந்து ஒரு 4 பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து வாழைக்காய் கேஸ் ட்ரபிள், அதனால் கண்டிப்பாக அந்த பூண்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் அதுக்குள்ளே போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அவிச்சு வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை உள்ளே சேர்க்க வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எல்லோ கலர் வேண்டாம்னா மஞ்சள்தூள் போடலைன்னா கூட பரவாயில்ல. நம்ம ஏற்கனவே வந்து வாழைக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் தேவைன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் நல்லா அவிஞ்சிச்சு. இந்த வெங்காயம் இந்த பூண்டு கூட சேர்ந்து அந்த வாசனை ஒரு நல்ல வாசனை வர வருது. நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த மஞ்சள் பொடி போடலைன்னா ஒயிட்டாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்டவ்வை வந்து நல்ல சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இதோட இதுக்கு வத்தல் எதுவுமே போடக்கூடாது காரத்துக்கு, ஒன்லி பெப்பர் தான். நம்ம வந்து ஏற்கனவே வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் பெப்பரை பொடி பண்ணி. பாருங்கள் இதில் நான் பெப்பரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சிம்மில் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் தூள் 2 ஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வாழைக்காய் கூட நீங்கள் பெப்பர் இந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பூண்டு எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால இதில் கேஸ் ட்ரபிள் இருக்காது. பெப்பர் சேர்க்கும், பூண்டு சேர்க்கும். இது ஒரு ஃப்ளேவராக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் செய்வோம், ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.